இப்ப நபியை புகழலாமா என்றால் புகழலாம் என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியில் மாற்று கருத்து இல்லை. எப்படி புகழ்வது, எதுவரை புகழ்வது, எந்த வார்த்தைகளை கொண்டு புகழக்கூடாது? அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு சொன்ன கண்ணியத்தை கொண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய உயர்வுகளை கொண்டு நபியை புகழலாம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதுவும் புகழ்வது என்றால் ஒரு சடங்காக கொண்டாடுவதல்ல, ஒரு பயான் நடக்கும் பொழுதோ, ஒரு மார்க்கு கல்வி வகுப்புகளிலோ, இஸ்லாமிய பொது நிகழ்ச்சிகளிலோ ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, நபியை ஈமான் கொள்ள மக்களை அழைக்கும் பொழுது, நமது நபி எப்படிப்பட்ட ஒரு நபி என்று அவர்களுடைய உயர்வை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி மார்க்கத்தின் பக்கம் அழைக்கும் போது அவர்களை புகழ்வது, சும்மா உட்கார்ந்து கொண்டு முஹம்மது அஹமது முஹம்மது அஹமது என்று பாடுவதோ என்று துதிப்பதோ அல்ல, அது தடை செய்யப்பட்டது. ஏன் இப்படி துதிப்பது என்பது அல்லாஹ்வுடைய புகழை கொண்டுதான் நீங்கள் துதித்து இபாதத்து செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று. அப்ப இந்த அடிப்படையிலே எங்கே அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்காத பண்புகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு கூறாத சிறப்புகளை கொண்டு ஒருவன் புகழ்வானோ அங்கே அவன் வரமும் மீறிவிடுகிறான். இந்த நூலுடைய ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே நீங்கள் பாருங்கள் எந்த அளவு இவர்கள் வரம்பு கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார்கள் என்றால் பாருங்கள், அஸ்ஸலாமு அலைக யா மாஹியத்துனூபி, அஸ்ஸலாமு அலைக யா மாஹியத்துனூபி, அஸ்ஸலாமு அலைக யா ஜாலியல் குரூபி. முதலாவது வாசகம், அஸ்ஸலாமு அலைக யா மாஹியத்துனூப், அஸ்ஸலாமு அலைக யா ஜாலியல் குரூப். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், பாவங்களை அழிப்பவரே. அப்ப கஃபார், கஃபாரு துனூப் என்ற அதே அர்த்தம் தான் இந்த மாஹிய துனூப் என்பதற்கு. அப்ப பாவங்களை அழிப்பவன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். வம யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான் உங்கள் பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹுவை தவிரவர் யாராக இருக்க முடியும்? அவ பாவங்களை மன்னிப்பது, பாவங்களை அழிப்பது அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்கிறோம், ரப்பனா ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா, யா அல்லாஹ் எங்களது தவறுகளை குற்றங்களை எங்களை விட்டு நீ அழித்து விடுவாயாக என்று. அப்ப இந்த குணம், இந்த பண்பு என்பது அல்லாஹ்வுடைய பண்பு. இவர்கள் இந்த பண்பை யாருக்கு சேர்த்து சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக யா மாஹியல் துனூப், பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று. ஒன்று இவர்கள் அறியாமையில் சொல்லியிருக்கலாம், இதை எழுதியவர் அறியாமையில் சொல்லியிருக்கலாம், அவர் அறியாமையில் சொல்லிவிட்டார் என்ற காரணத்திற்காக இதனுடைய கருத்தை, இது இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணாக இருக்கு என்று நாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு இதை நாம் மோதலாமா? மோதக்கூடாது. அடுத்து பாருங்கள், அஸ்ஸலாமு அலைக யா ஜாலியல் குரூப், கர்புன் அதனுடைய பன்மை குரூப், துக்கங்கள் துயரங்களை நீக்கக்கூடியவரே. அல்லாஹ் கேட்கிறான் நபியே உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை யார் நீக்கக்கூடியவன் என்று. நபியே உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுத்தால் அந்த நன்மையை யாராவது தடுக்க முடியுமா? நபியே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீங்கை கொடுத்தால் அவனை தவிர அந்த தீங்கை நீக்கக்கூடியவன் யார் இருக்க முடியும் என்று. அப்ப இன்னல்களை நீக்கக்கூடியவனும் இன்பங்களை கொடுக்கக்கூடியவனும் யார் தான்? அல்லாஹ்தான். அப்ப முதலாவது இந்த புத்தகத்தினுடைய இன்னும் பல விவரங்களுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த இரண்டு வாசகங்களே இஸ்லாமிய அகீதாவுக்கு எந்த அளவு முரண்படுகின்றன, இதை ஒருவன் நம்பினான் என்றால், இதை ஒருவன் ஏற்றுக்கொண்டு இது உண்மைதான், இப்படித்தான் நாங்கள் நம்புகிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை பாவங்களை மன்னிப்பவராகவும் அல்லாஹ்வுடைய ரசூலை எங்கள் துக்கங்கள் துயரங்களை நீக்கக்கூடியவராகவும் நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் சொல்வார்களே ஆனால், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிவிட்டார்கள், ஷிர்க் இணை வைத்தல் என்ற மகா பாதகமான செயலை செய்து விட்டார்கள். இன்ன ஷிர்கல உர்முன அதீம், இணை வைத்தல் மிக பயங்கரமான ஒரு அநியாயம்.
தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அதை தவிர எந்த பாவங்களை வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு புத்தகத்திலே ஷிர்க் இடம் பெறுகிறது, இதை விட அந்த புத்தகத்தை நாம் விட்டு விடுவதற்கு, அதை விட்டு விலகுவதற்கு வேறு ஒரு காரணம் தேவையா? யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி ஷிர்கான வாசகங்களை கொண்டுதான் நபியை புகழ்வதா? அது நபி கற்றுக் கொடுத்த அந்த ஈமானுக்கே முரணானது இல்லையா? நபி என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? ஃபலா தஜ்அலு லில்லாஹி அண்டாதன் வஅன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க, அல்லாவுக்கு இணை இல்லை என்பதை நீங்கள் தெரிந்திருக்க, அல்லாவுக்கு நீங்கள் எப்படி இணை வைப்பீர்கள், இணையாக்காதீர்கள் அல்லாவுக்கு யாரையும்? அப்ப ஆகவே இந்த ரெண்டு வாசகங்களை ஒருவர் ஓதும் பொழுது அவர் அல்லாவிற்கு ஷிர்க் செய்தவராக ஆகிவிடுவார். அப்ப இப்படிப்பட்ட ஷிர்கை கொண்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு நெருக்கத்தை தேடுவது எப்படி என்றால், சிலை வணங்கிகள் சிலைகளை வணங்கிக் கொண்டு படைத்த கடவுளிடம் நெருக்கத்தை தேடுவதை போல, தங்களுடைய சிலைகளை புகழ்வதை கொண்டு கடவுளிடத்திலே புண்ணியத்தை தேடுவதை போல ஆகிவிடும்.